பாரிசவாதம் இந்த வசனம் என் வாழ்க்கையிலையும் வந்துச்சு. அது அன்னைக்குதான் நியூரோ சார் கூட என்னை கூப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? யாருமே இல்லையே. என் நீல உன்னைத்தான் நிரலையும் சொல்லியிருப்ப. ஸ்ட்ரோக் ஆப்ரேஷன் நடக்குது, நீ போலையா? என் நீலா உன்னை நியூரலைஸ் தேடிட்டு இருக்காரு. எஸ் நீங்க தான் இந்த ஸ்ட்ரோக் காம்படிஷன்ல கலந்து கொள்ளுங்க நினைச்சேன். லிஸ்ட்ல உங்க பேரே காணும். What happened to you? போராட்டம் சுமை ஏற்பட்ட சிறகுடன் இந்த பறவை இருப்பதா பறப்பதா? இதயம் துடிக்கிறது இன்னும் இழப்பின் வழியாளுடன். தொடுவானத்துடன் தொலைந்து போன உணர்வுகளை தேடச் சொல்கிறது காலம். மன்னிக்கிறேன், முள்ளோடு முரண்பட்டு கொண்டு இந்த கள்ளிச்செடி எங்கே போய்விடும்? முள்ளோடு முரண்பட்டு கொண்டால் இந்த கடிகாரம் நின்றே போய்விடும். மூளையின் கசிவுடன் மூச்சையின்றி போனது எனதான உயிர். பக்கவாதத்தில் பரிதவிக்கிறது இது என் உடல். மறக்க நினைக்கும் நினைவுகளும் பாதியில் விழித்த கனவுகளும் மறுபடியும் தொடரும். கேட்டுட்டு நாளைக்கு சொல்ல. அப்போ தோணுச்சு நான் தான் இதை செய்யணும்னு. இறைவன் படைச்சதுலேயே அற்புதமான விஷயம் மனித மூளை. அதே இறைவன் படைச்ச கொடூரமான விஷயம் பாரிசவாதம். இந்த மூளைக்கும் பாரிசவாதத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு நான். ஏன் நீங்களா கூட இருக்கலாம். இருபத்தி நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் ஆரம்பித்தது இந்த கொடூரம். மனித மூளை 100 பில்லியன் நரம்பு கலங்கள் சேர்ந்து செய்த ஒரு சிக்கல். ஒவ்வொரு கலமும் தனித்தனி பொக்கிஷங்கள். வெறும் 5 நிமிட போசனை இழப்பில் இவற்றின் பெரும் பகுதியே அழிந்து போகலாம், இறந்து போகலாம். ஒரு முழு மனிதன் உருக்குலைந்து ஊனமாகி போகலாம். இறுதியாய் இவன் மனிதன் விழுந்துவிட பாரிசவாதம் விழுந்து நிற்கும். இது தானாக வருவதில்லை, வரவழைத்துக் கொள்கிறீர்கள். இருப்பது தெரிந்தே நீங்கள் தடுக்காமல் இருக்கும் உயர்குருதி அமைக்கும். இனிப்பில் மட்டுமே இனிமை காணும் நீரிழிவு நோயாளிகள், பொறிப்பதில் மட்டுமே உணவு பெருமிதம் கொள்ளும் கொழுப்பு கிருமிகள், அவர்கள்தான் கொலஸ்ட்ரால் மனிதர்கள். தாகம் தணிப்பதற்கு புகையிலும் மதுவிலும் மட்டுமே தொண்டை நனைப்பவர்கள், இவர்களில் ஒருவர் நீங்களா? உங்களுக்கும் ஒரு நாள் கை கால் பலவீனமுற்று உடலின் ஒரு பகுதி உணர்வற்று போகலாம். வலிகள் இல்லாமலே விழிகள் பார்வையை இழக்கலாம். புன்னகைப்பதற்கு கூட உதடுகள் உங்களோடு உலகப்போர் தொடுக்கலாம். விளைவு பாரிசவாதம். படுத்த படுக்கையில் படுக்கை புண் வருவது கூட தெரியாமல் உடல் புழுத்து போய் உயிர் மட்டுமே இருக்க உடல் பிணமாகி போன நிலைகளும் நாளை வரலாம். விழித்தெழுங்கள். இந்த அறிகுறிகள் வெறும் செயலிழப்புகள் அல்ல. இறக்கும் நொடிகளில் உங்கள் மூளையில் ஒவ்வொரு கலமும் சிந்துகின்ற கதறல்கள். உங்களின் வேகம் ஒவ்வொரு இழப்பையும் எதிர்க்கும் பேராயுதம். உறவுகளின் இழப்புகளை உங்கள் அவசரம் தடுக்கும். 5 நிமிட போசணி இழப்பை அரை மணித்தியாலத்தில் சரி செய்தாக வேண்டும். மூளையின் முழுமையான செயலிழப்பை உங்களின் மும்முரத்தால் தான் தடுக்க முடியும்.
இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அருகில் உள்ளவரை சூழ்ந்து கொண்டால் பிறையுங்கள். உங்கள் வைத்தியசாலையும் இதோ உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது. நிரந்தர இழப்புகளை நீங்கள் நிறுத்தி வைக்கும் நிமிடங்கள் தடுக்கும். இந்த விலையை தடுக்க பெரும் விஞ்ஞானம் போதாது, உங்கள் விரைவும் தேவை. முளைத்த சில மணி நேரங்களிலேயே அறுத்தும் விடுவோம் அடியோடு பாரிசவாதத்தை. சார், நிலாவுக்கு என்னாச்சு சார்? நத்திங் மச் டு வரி. இது ஒரு சாதாரண மயக்கம் தான். பட் இதுக்கு உண்மையான காரணம் பாரிசவாதம். பாரிசவாதம்? ஆமாம், பாரிசவாதம். இதுதான் இவ வாழ்க்கையின் பின்னணியில் விழப்பட்ட கீரல்.
கடைசி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. எங்களால் காப்பாற்ற முடியல. பாரிசவாதம் தந்த பரிசு அப்பா. அவர் இறந்து போனாலும் நினைவுகளின் கணம் தாங்காமல் இதோ இந்த மண் மீது விழுந்து கிடக்கிறது ஒரு நிலவு. வாழ்க்கையின் பின்னணியில்